வணக்கம். எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் முருகப்பெருமை முதற்கொண்டு அவங்க சொன்ன ஒரு வெளியீடு, அற்புதமான வெளியீடு. விராலி மலையில் முருகப்பெருமான் அருணகிரியை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆத்மா நித்தியமானது, இந்த உடம்பு அநித்தியமானது. நித்தியமான உடம்பு ஆச்சா, இந்த உடம்பை அநித்தியமான இந்த உடம்பு, நித்தியமான இந்த ஆத்மாவை அநித்தியமான இந்த உடம்பு, காமம், கோபம், போட்டி, பொறாமை இவெல்லாம் உடம்பு அறியும் காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் படுப்பதற்காக அவ்வப்போது ஞானிகள் வருகிறார்கள் சொல்லியிருக்காரு. அதான் எனது குரு வச்சிங்களா. எத்தனை பேர் நல்லவெல்லாம் மாறி இருக்காங்க, குடும்பத்தில் ஒற்றுமை, எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு மகான் சொல்கிறார், மனிதன் ஆயுசு 100 நிர்ணயிக்கப்படுகிறது, அதில் 50 ஆண்டுகள் தூக்கத்திலே போயிருக்கு. 20 ஆண்டுகள் குழந்தை பருவம், இளமை பருவம், அடுத்தது வாலிப பருவத்தில் 20 போயிடுது. இருக்கக்கூடிய வாழக்கூடிய நாள் இந்த 30 ஆண்டுகள் மனிதன் எப்படி வாழறான்னு தெரியுங்களா? காமம், அடுத்தது கோபம், குரோதம், போட்டி, பொறாமை, இந்த கெட்ட எண்ணம் அலைகிறார்கள் அப்படிங்கிறாரு. இந்த நாள்லையாவது ஒரு குரு கிடைக்கணும். குரு கிடைச்சு நீங்கள் இந்த வாசி என்ற மந்திரத்தை, இறை மந்திரத்தை நீங்கள் செய்ய, வாசியை செய்ய செய்ய உங்கள் உடம்பு செம்மையாகும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்காதே. இந்த வாசி உங்கள் உடம்புக்குரிய அந்த மனதை செம்மைப்படுத்தும். அப்போ இந்த உலகம் செம்மையாகும், ஞான உலகமும் மாறும். ஆச்சுங்களா. ஆத்மா எங்கே இருக்கிறதோ அங்கே தான் எண்ணம் உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த ஆத்மா கிட்டே ஆத்ம ஞானம்னு சொல்கிறாங்க. ஆத்மா ஒரு இடத்துல இருக்கு, புருவத்தில் இல்லை, ஆனால் ஒரு இடத்துல இருக்குது. அங்கே தான் எண்ணம் உற்பத்தி ஆகுது. அங்கே என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கையில் பிழைக்கவே முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. ததாஸ்து அப்படி ஆகட்டும் ஆத்மா சொல்லும். என் பிள்ளை கல்யாணமே ஆக மாட்டேங்குது, அப்படி ஆகட்டும் ததாசு. கடை நீக்கி வச்சு ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறானே, அப்படி வராது போகட்டும் ததாசு. சுகரு எனக்கு இறங்கவே மாட்டேங்குது, அப்படி ஆகட்டும் ததாசு. படித்து சொல், படித்த பழம் எனக்கு மேக்ஸ் படிக்கிற மறந்து போயிடுது, மறக்கட்டும் அப்படி. இந்த ஆத்மா கிட்ட எல்லாமே நெகட்டிவாக தான் உள்ளே செலுத்தி கொண்டிருக்க. 99% அந்த ஆத்மா இருக்கிறத என்ன உற்பத்தி ஆகுது அந்த இடத்துல எல்லாமே நெகட்டிவ் சொல்வதுனால இந்த ஆத்மா நமக்கு கொடுக்க தயாராக இருக்கு, யாரும் கேட்பதில்லை. அந்த ஆத்மா அசுத்தமாயிடுச்சு. இப்படி அசுத்தமாக ஆய் 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 ஆயி அந்த ஆத்மா ஜோதி 7 திரையாக மாயிடுச்சு. அந்த தேதி திரையை நீங்கள் விளக்குனாதான் ஆத்ம ஜோதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதை தான் இங்கே இருக்க வள்ளலார் சொன்னது. அதுக்கு தான் ஐயா இந்த சிப்பி முதிரை போட்டிருக்கார். எதுக்கு சிப்பி முதிரை இருக்காரு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சிப்பி முதிரை என்ன? சூரிய கலை சந்திரகலையும் ரெண்டும் எப்பொழுது இணைகிறதோ அப்போது ஆத்மா விழிக்கும். அப்போ ஆத்மாவில் என்ன கேட்கணுமோ, அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயன்பற்று வாழ்க, எங்கெங்கு உயிர் ஏதேனும் வேண்டினும் அங்கெங்கு இருந்து அருள் புரிய அருப்பெருஞ்சோதி. எங்கிருந்து வேணாலும் உங்களுக்கு அருப்பெருஞ்சோதி ஆடும், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நம்ம நினைக்கிறதே இல்லையே, அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. இருந்த இடத்திலேயே இறை அருளை பெற முடியும். அதுதான் ஆதிநாத வாசயோகம். ஆத்மாவை நீங்கள் சுத்தம் பண்ணாதான் ஆத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மான ஆதி போன்று போயிடும். அந்த 7 திரையை விளக்கணும். அதை விளக்கக்கூடிய சக்தி ஆதிநாத வாசயத்துக்கு உண்டு என்பதை வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, எல்லா சித்தரும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆத்மா பரிசுத்தமானாவே நம்ம எண்ணம் சுத்தமாகும், இந்த உலகம் இன்னும் நமக்கு இடம் சுத்தமாகும், குடும்பம் சுத்தமாகும், இந்த உலகம் ஞான உலகம் கேட்டது அனைத்தையும் கிடைக்கும். சகல சௌபாக்கியம் பெறுக. அதை நம்ம வாசியை பற்றி சொல்லித்தரோம். +9179046380791906011776769. சகல சௌபாக்கியம் பெறுக.